கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வந்து ஒரு ராபரி வடவெளி லிமிட்டை சேர்ந்த தொண்டாமுத்தூர் ரோடு ஆர்த்தி அசோசியேட்ஸ் அப்படிங்கிற கடைக்கு முன்னாடி வந்து ஒரு ராபரி ஆச்சுது. சண்முகம் அலியா சிவாஜி அப்படி ஈரோடு சேர்ந்த ஒருத்தர் அங்கேருந்து நகைகளை கொண்டு வந்து இங்கே ஹால்மார்க் பதிச்சு எடுத்துகிட்டு போவார். இது வந்து ஒரு ரொட்டீன். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அவர் பைக்கில் வந்து சிலர் வந்து வழி மறைச்சி அவர்கிட்ட இருந்து நகைகளை கொண்டு போகிறாங்க. டோட்டலாக 236 சவரன் அன்றைக்கி வந்து திருடு போனது. அது கூட வந்து கேஷ் வந்து ஒரு 7.5 லேக்ஸ் கேஷ் வந்து திருடு போச்சு. சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப பரவலாக பகிர்ந்துபட்ட ஒன் ஆஃப் த வீடியோஸ் இது. ஒரு வயசானவர்கிட்டருந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது, எப்படி கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே. பேசிக்காக இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறக்கு ஒரு ரீசன் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அதிகமான நகைகளை அவங்க வந்து கொண்டுட்டு வந்துட்டு போகும்போது அவங்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் 236 சவரனில் 212 சவரன் ரெக்கவர் பண்ணியாச்சு. 7.5 லேக்ஸ் கேஷில் வந்து 5 லேக்ஸ் கேஷ் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 12 பேர் அக்யூஸ்டு. அந்த 12 பேரில் வந்து 10 பேர் வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம். இதோட பின்னணியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்வால்வ் ஆன ஒன் ஆஃப் மெயின் அக்யூஸ்டு வந்து இவர் எந்த கடையில் போய் ஹால்மார்க் போட்டுட்டு வராரோ அந்த கடையில் வேலை செய்கிற ஒருத்தர் ஒரு ஊழியர் தான். அவர் பேர் வந்து பவானி சிங் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் தான் இதுக்கு மெயின் காரணமே. அவர் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவரே. ஸோ இந்த மாதிரி அஃபென்சஸ் எல்லாமே யாருக்கு தெரியும் அப்படின்னா அதை கனெக்டடாக யாராவது இருப்பாங்க அவங்களுக்கும் தெரியும். ஸோ இவ்வளோ ஒரு பெரிய தொகையான நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் காவல்துறையின் சார்பாக எங்களோட ஒரு வேண்டுகோள். இந்த அஃபென்ஸில் பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா இந்த அஃபென்ஸ் ஆகும்போது அந்த ரோட்டு வழியாக வந்து ஒருத்தர் போயிட்டுருக்கிறாரு. அவர் பேர் பிரதீப் அப்படின்னு. இஸ் அ குட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லணும். அவர் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறார். அந்த வீடியோவில் தான் அந்த ஒரு டூ வீலர் நம்பர் கிடைக்குது. அதுதான் ஒரு ப்ரைம் விட்னஸ். அதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்டிகேஷன் டோட்டலாக கண்டினியூ பண்ணி திண்டுக்கல்லில் போய் முதல்ல அக்யூஸ் பிடிச்சோம். அதை பேஸ் பண்ணி டோட்டலாக 10 பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம். இந்த 10 பேரில் வந்து இந்த பவானி சிங் வந்து இவர் தான் பிளான் பண்ணது. இவர் என்னோடய பாஷா அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து இந்த தகவல் கொடுக்குறாரு. பாஷா தான் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாரு. பாஷா வந்து பழைய பாம் பிளாஸ்ட் கேஸில் 129வது அக்யூஸ்டு. ஸோ அவருக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு கேஸ் இருக்குது. இப்போ அவர் காய்கறி பிஸ்னஸ் மண்டியெல்லாம் வச்சிட்டு இருந்தார். இவருக்கும் பவானி சிங்க்கும் வந்து வேலை செய்கிற இடத்துல பழக்கம். ஸோ இப்போ பவானி சிங் கொடுத்த தகவல்படி இவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த திருட்டை வந்து பண்ணுறாங்க. ஸோ இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் கேட்ச். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 டேஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் நிறைய பேருக்குள்ள மனசில் இருந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட்டோட மனசில் இருந்துச்சு. ஸோ எக்ஸலண்ட் ஒர்க் பை டீம். ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு திண்டுக்கல், மைசூர், கோழிக்கோட் இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி இந்த ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. இன் 10 டேஸ் ஆல்மோஸ்ட் லைக் 90% ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மை அப்ரிஷியேஷன்ஸ் ஃபார் டிஏஜி கோயம்புத்தூர், எஸ்பி கோயம்புத்தூர், டிஎஸ்பி பேரூர், இன்ஸ்பெக்டர் வடவள்ளி, த என்டையர் டீம். அவங்களோட ஒரு கண்டினியூஸ் முயற்சி. ஃபஸ்ட் டேலிருந்து அஃபென்ஸ் ஆன அன்னைக்கே இந்த டீமை கூப்பிட்டு கேட்கும்போது என்னப்பா அப்படி ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது 10 நாளில் முடிக்கிறோம் சார் அப்படின்னாங்க. 10 நாளில் முடித்தாங்க. ஸோ அதுதான் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் எங்களோட வெற்றியே. நான் சொன்ன டைம் படி கரெக்டாக முடிச்சிட்டோம். பட் மெயின் என்னென்னா நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறது வந்து ப்ளீஸ் நீங்கள் வந்து மக்களிடையே கொண்டு போக வேண்டிய ஒன் ஆஃப் த மெயின் அட்வைசரி என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி அதிகமான தொகையோ அதிகமான நகையோ எடுத்துகிட்டு போகும்போது எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டாம். தகுந்த பாதுகாப்பு எடுத்துக்கணும். அதே போல் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி பண்ண வேண்டாம். இதுதான் ரொட்டீன் அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே தெரியக்கூடாது. அது வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக அந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் வெஸ்ட் ஜோன் காவல்துறையின் சார்பாகவும் தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாகவும் எங்களுடைய ஒரு வேண்டுகோள்.